Class 11th Accountancy Chapter 13 Final Account 2 Illustration 15. Given below are the balances extracted from the books of Nagarajan as on 31st March 2016. So, we have the balances in the box. What is prepare the trading and profit and loss account for the year ended 31st March 2016 and the balance sheet as on the date after adjusting the following. Trading account, profit and loss, அடுத்து balance sheet. நம்ம மூணுமே போட போறோம். அடிஷனலா நம்ம கொடுத்திருக்க adjustment பார்த்தோம்னா commission received in advance, advertisement paid in advance, wages outstanding, closing stock. ஓகேவா? சோ நம்ம first questionல எது எங்க போட போறோம் அப்படிங்கறத first நம்ம mark பண்ணிக்கணும். Purchase நம்ம எங்க போடுவோம்? Trading accountல two purchase னு போடுவோம் இல்லையா? சோ trading account நெக்ஸ்ட் வேஜஸ் வேஜஸ்னா நமக்கு என்னது நமக்கு அந்த மெட்டீரியல் இதெல்லாமே வந்து நமக்கு கூட்ஸ் எல்லாமே கேரி பண்றவங்களுக்கு கொடுக்கற சார்ஜஸ் கூலி கொடுக்கற சார்ஜஸ் இது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஃபேக்டரியில நடக்கிற எக்ஸ்பென்சஸ் ஸோ ட்ரேடிங் அப்படின்னாலே ஃபேக்டரியில நடக்கிற மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல நடக்கிற எக்ஸ்பென்சஸ் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும் அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா நமக்கு ஆஃபீஸ்ல நடக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற ஆஃபீஸ்ல உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் நடக்குமோ அந்த இடத்துல வர எக்ஸ்பென்சஸ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நீங்க போடணும் அடுத்து இன்னொன்னு என்னன்னா இன்வர்ட் அப்படின்னு வந்தாலே நீங்க ட்ரேடிங்ல போடணும் அது ஃப்ரைட் இன்வர்டா இருந்தாலும் சரி கேரேஜ் இன்வர்டா இருந்தாலும் சரி அதை நீங்க ட்ரேடிங்ல போடுவோம் ஏன் அப்படின்னா நம்ம கூட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர செலவு தான் இன்வர்ட் இல்லையா அவுட்வர்ட் அப்படின்னா நம்ம என்ன இதெல்லாம் வந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும் போது நடக்கிற செலவு மேனுஃபேக்சர் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இந்த ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா அப்ப நடக்கிற எக்ஸ்பென்சஸ் தான் இது வந்து அதனால இதை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுவோம் இதே அவுட்வர்ட் அப்படின்னா அது பினிஷ்டு ப்ராடக்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதை சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா அப்ப நடக்கிற எக்ஸ்பென்சஸ் தான் கேரேஜ் அவுட்வர்ட் ஃப்ரைட் அவுட்வர்ட் அது நம்ம ட்ரேடிங்ல போடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் அதை மட்டும்தான் ட்ரேடிங்ல போடுவோம் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் நம்ம எங்க போடுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடுவோம் ஸோ இன்வர்ட் அப்படின்னு வந்தாலே நீங்க ட்ரேடிங்ல போடுங்க அவுட்வர்ட் அப்படின்னா நீங்க அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடுங்க அட்வர்டைஸ்மெண்ட் இப்படிலாம் வந்து நமக்கு ஆபீஸ்ல நடக்கிற ஆபீஸ்ல சேல்ஸ் பண்றதுக்காக நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு பண்ற எக்ஸ்பென்சஸ் தான் இது அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதே மாதிரி இங்க அவுட்வர்டு கொடுத்துருக்காங்களோ அப்ப என்ன பண்ணுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேஷ் நமக்கு அசட் மிஷின் நமக்கு அசட் அதே மாதிரி டெப்டாஸ்னா நமக்கு கேஷ் தர வேண்டியவங்க அசட் பில்ஸ் ரிசீவபிள்னா நம்ம கேஷ் ரிசீவ் பண்ண வேண்டிய பில்ஸ் ஸோ இதுவும் நமக்கு அசட் அடுத்து ஸ்டாக் ஆன் ஃபர்ஸ்ட் ஜனவரினா ஓபனிங் ஸ்டாக் ஓபனிங் ஸ்டாக் நம்ம எங்க போடுவோம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஃபார்மட் வைஸ் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம் இல்லையா அடுத்து சேல்ஸ் சேல்ஸ் எங்க போடுவோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம் இதெல்லாம் நமக்கு ஃபார்மட் வைஸா போடுறது இது கண்டிப்பா அங்க போட்டு தான் ஆகணும் கமிஷன் ரிசீவ்டு இது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வர இன்கம் இது இல்லையா கமிஷன் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் கமிஷன் வந்து நம்ம சேல் பண்ணும் போது ரிசீவ் பண்ணுவோம் அப்போ நமக்கு இது இன்கம் ஆன் சேல்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடணும் ரெண்டும் ரிசீவ் பண்ணதும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அடுத்து கிரெடிட்டர்ஸ்னா யாரு நம்ம அவங்களுக்கு கேஷ் பே பண்ணணும் அவங்க நமக்கு லயபிலிட்டி கேபிட்டலையும் நம்ம ஃபார்மட் வைஸா லயபிலிட்டியில போடுவோம் ஸோ இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம் எல்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சம் போடலாம் சம் போடும் போது ஸோ இதோட எதோட எது ரிலேட்டடா இருக்கோ அட்வர்டைஸ்மெண்டோட இந்த இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கு ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம சம் போடும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபார்மட் எல்லாம் கரெக்டா போடணும் இந்த புக்ஸ் ஆஃப் நாகராஜன் இது டபுள் சைட் நமக்கு டெபிட் கிரெடிட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st மார்ச் 2016 ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரே ஹெட்டிங்கா போட்டுருவோம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க நம்ம டெபிட் சைட்ல என்ன போடணும்னா ஓப்பனிங் ஸ்டாக் தான் டிஃபால்ட்டா ஃபார்மட் பைசா நம்ம போட போறோம் ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா 1000 ஸோ 1000 போட்டாச்சு அடுத்தது என்ன பண்ணுவோம் ஃபார்மட் வைஸா ஓப்பனிங் ஸ்டாக் போட்ட உடனே நம்ம பர்ச்சேஸ் தான் போடணும் ஸோ பர்ச்சேஸ் நம்ம ஆல்ரெடி இங்க மார்க் பண்ணிருக்கோம் 10,000 சொல்லிட்டு பர்ச்சேஸ் போடும் போது எல்லா சமயம் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லை இருந்துச்சுன்னா இன்னர் காலம்ல போட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணிட்டு தான் அந்த அமௌண்ட் நீங்க அவுட்டர் காலம்ல போடணும் இங்க இல்லை ஸோ டைரக்டா நம்ம போட்டாச்சு அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கோமான்னு பார்த்தா நம்ம வேஜஸும் ஃப்ரைட் இன்வோர்டோ மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம டெபிட் சைட்ல போட வேண்டியது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெபிட் சைடு முடிச்சுட்டு அடுத்தது கிரெடிட் சைடுக்கு போய்க்கலாம் ஸோ 600 750 நம்ம இங்க நம்ம போட போறோம் அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஒன்னொன்னா போடும் போதே அது அட்ஜஸ்ட்மெண்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லையா அதே மாதிரி வேஜஸோட அமௌண்ட் வந்து 600
wages க்கு outstanding இருக்கு பாருங்க 200 நீங்க ஒவ்வொரு போடும்போது அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கான்றத செக் பண்ணிக்கணும் சோ 200 wages அப்படின்றது expenses சோ 200 அப்படினா outstanding அப்படினா என்ன அர்த்தம் நம்ம இன்னும் அந்த expenses 200 பே பண்ண வேண்டிய இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் நம்ம பே பண்ணல சோ இந்த வருஷம் அக்கவுண்டிங் பீரியட் வரைக்கும் பார்த்தா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அத கரெக்ட்டா கால்குலேட் பண்ணனும் என்னென்ன இன்கம் நமக்கு வர வேண்டியது இருக்கோ அத கரெக்ட்டா கால்குலேட் பண்ணனும் அப்ப ஆக்சுவலா இந்த வருஷத்துக்கு நமக்கு வேजेस பார்த்தா 800 எக்ஸ்பென்சஸ் செலவு இருக்கு வேजेसக்கு அதுல நம்ம 600 தான் பே பண்ணிருக்கோம் இன்னும் 200 பே பண்ணல பே பண்ணலனாலும் அது இந்த இயரோட எக்ஸ்பென்சஸ் அதனால அவுட்ஸ்டாண்டிங் அப்படினு கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த இயருக்கு நம்ம 600 பே பண்ணிருக்கோம் இன்னும் 200 பே பண்ணல சோ அத ஆட் பண்ணா டோட்டலா 800 தான் இந்த இயருக்கான வேजेस அடுத்து ஃப்ரைட் இன்வர்ட் போட்டாச்சு சோ டெபிட் சைடுல எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட்டாச்சு அடுத்து கிரெடிட் சைடு ஃபார்மர்ஸ் வைசா சேல்ஸ் போடுவோம் சேல்ஸ் நமக்கு 15,100 கொடுத்திருக்காங்க சேல்ஸ் போடும்போதே சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுனா அதை லெஸ் பண்ணி அவுட்டர் காலம்ல போடணும் இந்த சம்ல இல்ல ஃபைனலா க்ளோசிங் ஸ்டாக் போடணும் க்ளோசிங் ஸ்டாக் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் சோ அதை நம்ம இங்க டிரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல பை க்ளோசிங் ஸ்டாக் போட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணனும் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே ரெண்டு தடவை போடுவோம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப அவுட்ஸ்டாண்டிங் இங்க ஒரு தடவை போட்டுறோம் க்ளோசிங் ஸ்டாக் இங்க ஒரு தடவை போட்டுறோம் இன்னொரு தடவை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடுறோம் இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியுது இங்க தான் அமௌண்ட் நமக்கு ಜಾಸ್ತಿ இருக்கு 15100 2100 ஆட் பண்ணா 17200 சோ அந்த அமௌண்டை இங்க நம்ம கொண்டு வந்துட்டு இங்க என்னென்ன ஐட்டம் போட்டோம் 10000 1800 750 இதெல்லாம் ஆட் பண்ணி 17200 லெஸ் பண்ணோம்னா 4650 சோ நமக்கு இந்த சைடு ಜಾಸ್ತಿ அமௌண்ட் இருந்ததால அதை இங்க கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணோம் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட் நமக்கு டெபிட் சைடுல வந்திருக்கு அப்படினா அது நமக்கு प्रॉफिट அது என்ன எழுதணும்னா 2 கிராஸ் प्रॉफिट னு எழுதணும் சோ நம்ம கண்டுபிடிச்ச கிராஸ் प्रॉफिटை அடுத்து प्रॉफिट அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போட போறோம் இப்போ டிரேடிங் போட்டு கிராஸ் प्रॉफिट கண்டுபிடிப்போம் அத இப்போ என்ன எடுத்து போக போறோம் प्रॉफिट அண்ட் லாஸ் அக்கவுண்ட்க்கு எடுத்து போக போறோம் प्रॉफिट एंड लॉस अकाउंट का अंदर ग्रॉस प्रॉफिट है बाय ग्रॉस ऑपोजिट साइड लगा अर्थित पे ट्रांसफर पनो नमक डेबिट ले कर चा क्रेडिट ले पोड़ो नमक क्रेडिट ले कर चा तो ग्रॉस लॉस इन सुलवा दे अर्थित वंदे नमक ये डेबिट ले ट्रांसफर पनो तो इंटर साइड लोगों के बैलेंस करेगी तो ऑपोजिट साइड ले ट्रांसफर पनी कोंगा by gross profit brought down 4650 so இன்னொரு ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு டெபிட்ல கிடைச்சாதான் அது நமக்கு profit கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் நமக்கு creditல பேலன்ஸ் கிடைச்சா அது நமக்கு loss தான் நமக்கு trading accountலயே நமக்கு loss வந்திருக்கு அப்படினு அர்த்தம் அடுத்து profit and loss accountக்கு நம்ம mark பண்ண adjustment பார்க்கலாம் சோ இங்க first advertisement mark பண்ணிருக்கோம் advertisement கூடவே நமக்கு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு சோ அட்வர்டைஸ்மென்ட் எவ்வளவு 500 சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க 2 அட்ஜஸ்ட்மென்ட் சொல்லிட்டு 500 போட்டுக்கலாம் அடுத்து என்ன சொல்லிருக்காங்கனா அட்வர்டைஸ்மென்ட் பேய்ட் இன் அட்வான்ஸ் அப்படினா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இயர்க்கான அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த வருஷமே பே பண்ணிட்டோம் நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டா அத ப்ரீபெய்ட் னு சொல்வோம் சோ நெக்ஸ்ட் இயர் வந்தாதான் அது அந்த இயர்க்கான எக்ஸ்பென்சஸ் அது வரைக்கும் நம்ம முன்னாடியே பே பண்ணி வெச்சது அது நமக்கு ப்ரீபெய்ட் அது நமக்கு தேவையில்ல நமக்கு இந்த இயர்க்கான ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் தான் தேவை சோ 500 ல நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கும் சேர்த்து பே பண்ண 150 ஏ லெஸ் பண்ணிரலாம் ப்ரீபெய்ட்னா லெஸ் பண்ணிக்கோங்க அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க லெஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் 2350 அடுத்து கேரேஜ் அவுட்வர்ட் இதுக்கு நமக்கு எந்த அட்ஜஸ்ட்மென்ட்டும் கிடையாது சோ கேரேஜ் அவுட்வர்ட் போட்டுடலாம் அடுத்து இங்க வந்தோம்னா கமிஷன் ரிசீவ்ட் ரெண்ட் ரிசீவ்ட் சோ ரெண்ட் ரிசீவ்டுக்கு நமக்கு அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாது கமிஷன் ரிசீவ்டுக்கு மட்டும் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைடுல போடுவோம் இன்கம் எல்லாம் கிரெடிட் சைடுல போடுவோம் நமக்கு கமிஷன் ரிசீவ்டும் ரெண்ட் ரிசீவ்டும் இன்கம் ரெண்ட்னா என்ன வாடகை ரிசீவ் பண்ணிருக்கோம் நமக்கு கமிஷனும் ரிசீவ் பண்ணிருக்கோம் ரெண்ட் ரிசீவ்ட்ல அட்ஜஸ்ட்மென்ட் இல்ல இல்லையா சோ அப்படியே டைரக்டா நம்ம போட்டுடலாம் ஆனா கமிஷன் ரிசீவ்ட்ல அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு கமிஷன் ரிசீவ்ட் வந்து 1900 அதுல என்ன அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குனா கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 400 சோ நம்ம ரிசீவ் பண்ண 1900ல 400 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயர்க்கான அமௌண்ட் அது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த வருஷமே ரிசீவ் பண்ணிட்டோம் சோ நெக்ஸ்ட் இயர் வந்தாதான் அது நமக்கு இன்கம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அது நெக்ஸ்ட் இயர்க்கான இன்கம் நமக்கு அது தேவையில்லை நம்ம இந்த 1 இயர் அக்கவுண்டிங் பீரியட் என்னவோ அதுக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணோம் சோ நம்ம இந்த 1900ல அந்த 400 ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நம்ம லெஸ் பண்ணிக்கணும் சோ லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 1500 கிடைக்கும்
நம்ம மார்க் பண்ணதும் எல்லாமே நம்ம போட்டாச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இங்கேயும் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான் ஸோ சேம் நம்ம ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணும்போது எந்த சைடு அமௌண்ட் நமக்கு அவுட்டர் காலம் தான் பார்க்கணும் சரியா அவுட்டர் காலம்ல இருக்க அமௌண்ட்டை பார்த்தா இங்கே 350 400 இங்கேயும் அவுட்டர் காலம்ல இருக்க அமௌண்ட்டை பாருங்க ஆல்ரெடி நம்ம கிராஸ் ப்ராஃபிட் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து கமிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டிருக்கோம் ரெண்ட் போட்டிருக்கோம் ஸோ இந்த சைடில் அமௌண்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு 6750 ஆட் பண்ணதை இந்த ஆப்போசிட் சைட்ல நம்ம கொண்டு வந்து இங்க இருக்க அமௌண்ட்டை ஆட் பண்ணி லெஸ் பண்ணிக்கணும் இது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றதே எப்படின்றது தெரியல நீங்க சிம்பிள் லெட்ஜர் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணா போதும் நம்ம பார்க்கும் போதே கம்பேர் பண்ணிக்கணும் ரெண்டு டெபிட் சைட்ல கிரெடிட் சைட்ல எந்த சைடு நமக்கு அமௌண்ட் வந்து அதிகம் இருக்கோ அதை ஆட் பண்ணி ஆப்போசிட் சைட் கொண்டு வந்து அங்க இருக்க அமௌண்ட் ஆட் பண்ணி அதுல லெஸ் பண்ணிக்கணும் 750 லெஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் என்ன வரும் 6000 அகைன் நமக்கு டெபிட் சைட்ல பேலன்ஸ் கிடைச்சா அது நமக்கு ப்ராஃபிட் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிடைச்சா அது கிராஸ் ப்ராஃபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிடைச்சா அது நமக்கு நெட் ப்ராஃபிட் டு நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் இதோட ஃபார்மட்டியே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதாவது நம்ம சாப்டர் 12லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் எதுக்கு போடுறோம் எதுக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்லாம் கண்டுபிடிக்கிறோம் அதோட கான்செப்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நமக்கு இப்போ 6000 நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா ஃபைனலாக நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் கேபிட்டல் தான் போடுவோம் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மட் பாருங்கள் நம்ம இந்த சைடில் ஆக்சுவலாக இது வந்து அசட் சைடு இது வந்து லயபிலிட்டி சைடு ஸோ லயபிலிட்டி சைடில் நம்ம கேபிட்டல் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா போடணும் கேபிட்டல் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5000 ஸோ அடுத்து என்ன பண்ணணும் நமக்கு நெட் ப்ராஃபிட்டா இல்லை நெட் லாஸான்னு பார்க்கணும் நெட் ப்ராஃபிட்னா கேபிட்டல் கூட ஆட் பண்ணிக்கணும் இன்கேஸ் நமக்கு நெட் லாஸாக இருந்துச்சுன்னா அதை லெஸ் பண்ணிக்கணும் நமக்கு நெட் ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கொடுத்துருக்காங்களா இல்லை ட்ராயிங் கொடுத்துருக்காங்களா இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் இதெல்லாம் இந்த சம்மில் கொடுக்கல கொடுத்துருந்தா இது எல்லாமே நம்ம கேபிட்டலோடவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் அவர் அமௌண்ட்டு தான் நம்ம அவுட்டர் காலமில் போடுவோம் இதில் கொடுக்கல ஸோ நம்ம நெட் ப்ராஃபிட்டை மட்டும் ஆட் பண்ணி இங்கே அவுட்டர் காலமில் போட்டுடலாம் அடுத்து நம்ம என்னெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்னு க்வெஸ்சனில் பார்த்துட வேண்டியதுதான் க்வெஸ்சனில் பார்த்தோம்னா நம்ம லயபிலிட்டியில் வெறும் கிரெடிட்டாஸும் கேபிட்டல் தான் மார்க் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டாஸ் போட்டாச்சு கேபிட்டல் போட்டாச்சு கிரெடிட்டாஸ் போட்டுடலாம் அடுத்து அசட் சைடில் நம்ம என்னெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தோம்னா க்வெஸ்சனில் மிஷினரி டெப்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் மிஷினரி டெப்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் ஓகேவா அடுத்து கேஷும் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் கேஷ் போட்டாச்சு மிஷினரி போட்டாச்சு டெப்டாஸ் போட்டாச்சு பில்ஸ் ரிசீவபிள் போட்டாச்சு அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் வரலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ரெண்டு தடவை போடணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தோம்னா அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்போ ஒரு தடவை அதை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டோம் இன்னொரு தடவை எங்கே போடுவோம்னா அசெட்ல போடுவோம் ஸ்டாக் நமக்கு அசெட் இல்லையா அப்போ அசெட் சைட்ல என்ன பண்ணோம்னா க்ளோசிங் ஸ்டாக்ல ஸ்டாக் இன் ட்ரேட் போட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம போடுவோம் அடுத்து கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸோ இதெல்லாம் எப்படி போட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே பாருங்க வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் 200 ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்ம லயபிலிட்டியில போடுவோம் ப்ரீபெய்டை அசெட்ல போடுவோம் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நீங்க ஈஸியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதெல்லாம் லெஸ் பண்ணிருக்கோமோ அதை ஆப்போசிட் சைட்ல போடுங்க எதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோமோ அதை சேம் சைட்ல நீங்க போட்டுக்கோங்க இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இங்க இருந்து வாங்க இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஆட் பண்ணா சேம் சைடுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது என்ன சைடு லெஃப்ட் சைடு நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல லெஃப்ட் சைடு என்ன லயபிலிட்டி அப்ப இது எங்க போடலாம் நம்ம லயபிலிட்டியில போடுவோம் அடுத்து இங்க வந்தீங்கன்னா இதை லெஸ் பண்ணி வச்சிருக்கோம் லெஸ் பண்ணா ஆப்போசிட் சைட்ல போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது லெஃப்ட் சைட்ல நம்ம போட்டிருக்கோம் லெஃப்ட் சைடுக்கு ஆப்போசிட் சைடு ரைட் சைடு ரைட் சைட் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல என்னது அசெட் ஸோ இதை அசெட் சைட்ல போடலாம் அடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லெஸ் பண்ணிருக்கோம் லெஸ் பண்ணா ஆப்போசிட் சைடா இது ரைட் சைட்ல லெஸ் பண்ணிருக்கோம் அப்ப லெஃப்ட் சைட்னா லயபிலிட்டி சைட்ல இதை நம்ம போடணும் அப்ப பாத்தீங்கன்னா வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்கும் கமிஷன் ரிசீவ் அட்வான்ஸும் லயபிலிட்டி சைட் ப்ரீபெய்ட் நமக்கு அசெட் சைட் ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்க இங்கே லயபிலிட்டியில் கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் போட்டாச்சு ப்ரீபெய்டை நம்ம இங்கே அசெட்டில் போட்டாச்சு
சோ இது ஏன் அசெட்ல போடணும் ஏன் லயபிலிட்டில போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கான்செப்ட் வைஸா நான் வந்து நிறைய சம்ல एक्सप्लेन பண்ணிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கும் அப்படினா நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மத்தபடி அவுட்ஸ்டாண்டிங் ஏன் போடணும் ஏன் லயபிலிட்டில போடணும் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன ப்ரீபெய்ட் ஏன் அசெட்ல போடுறோம் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட சொல்லி கொடுத்த சம்ஸ்லயே நான் டீடைலா நிறைய தடவை एक्सप्लेन பண்ணிட்டேன் அடுத்து இப்ப ஃபைனல் பேலன்ஸ் ஷீட் அப்படினாலும் நமக்கு லாஸ்டா வந்து டாலி ஆகணும் ரெண்டு சைடு அமௌண்ட்டும் நமக்கு ஈக்குவலா வந்தாதான் நம்ம போட்ட சம் நமக்கு கரெக்டா இருக்கும் சோ இந்த சைடுல இருக்க லயபிலிட்டி சைடுல இருக்க அவுட்டர் காலமோ அசெட் சைடுல இருக்க அவுட்டர் காலமோ நம்ம ஆட் பண்ணனும் நமக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்திருந்தா நம்ம போட்ட சம் நமக்கு கரெக்ட் சோ இதுல வந்து 14000 போட்டுருக்காங்க